வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தினமும் சரியான அளவு கேழ்வரகு கஞ்சியை உட்கொண்டு வந்தால் பித்தம் தனியும் உங்கள் பித்தத்தை தனித்து சித்தத்தை குளிரச் செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வசமாநாய சுவாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி வரலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மகாலய பக்ஷ காலம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்தாக்க எங்களுடைய முன்னோர்களின் முழு பூரண ஆசி எங்களுக்கு கிடைக்கும் சார் ரொம்ப நல்ல கேள்விங்கம்மா அதாவது பல நல்ல காலங்கள் நடக்கிற போது அந்த காலங்களுடைய அருமையை தெரியாமல் விட்டு விடுகிறோம் மனிதர்கள் வாழ்கிற போது அவர்களுடைய பெருமை தெரியாமல் விட்டு விடுகிறோம் அவர்கள் போன பிறகு இந்த மனிதர்களை விட்டு விட்டோமே என்று கவலைப்படுகிறோம் அதே போல நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்கள் நம்மை விட்டு சென்றாலும் நம்மை ஆசீர்வாதம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தாய் நம்முடைய தந்தை நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே அப்போ இந்த மாலய பட்சம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை வருதுமா பதினைந்து பட்சம்னா ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கக்கூடிய பகுதி மகாலய பட்சம்னா பெருங்கூட்டம் அர்த்தம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் பெருங்கூட்டமாக இந்த பூ உலகத்திற்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார்கள் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கின்றோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆறாம் தேதி புதன்கிழமை மா அமாவாசை வருகிறது இந்த அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அந்த மாலையபட்சத்து அன்று அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த தினத்துல என்ன பண்ணலாம்னா அரச மரத்தை சுற்றி பிள்ளையாரை வழிபட வேண்டும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குடும்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் அரசமரத்தை சுற்றி பிள்ளையாரை வழிபட்டாலே அந்த நோய் நொடிகள் விலகும் அதைப் போல சிறு பாருங்க இப்போ பூனை நாய் இந்த மாதிரி உயிர்களுக்கெல்லாம் எல்லாம் உணவழிப்பதும் அந்த நாளிலே மிகச்சிறந்த புண்ணியத்தை தரும் மிகச்சிறந்த விஷயம் தானம் கொடுப்பது கருப்பு உழுந்து எள் போன்றவற்றை தானம் கொடுத்தாலும் அந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து நம்முடைய குடும்பம் வாழ்வாங்கு வாழும்மா மாழைபட்ச அமாவாசை வர ஆறாம் தேதி வருகிறது

சில நேரம் ஒரு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய தன்மை பிறரை புரிஞ்சு கொள்ளாத தன்மை இதெல்லாம் கொடுக்குது இது வந்து இந்த சனி சனிராகுடைய சேர்க்கை இவங்க ஜாதகத்துல இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க அன்பு மகள் சூர்யாவுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்க ஜாதகத்துல சுக்கரன் உச்சமா இருக்குமா நமக்கு எந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறது எந்த கிரகம் பலமாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையுடைய ரகசியம் அதுதான் ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் இப்ப இவர்கள் என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயில் எங்கன்னு பார்க்கணும் அந்த காளியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமைகளில் சென்று உங்கள் அன்பு மகள் வழிபட்டு வந்தாலும் ஒருவேளை மக போய் சாமி கும்பிட மாட்டாங்க ஐயா எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே சென்று வழிபட்டாலும் சரி வெள்ளிக்கிழமைகளில் சென்று உங்கள் அன்பு மகள் சூர்யாவிற்காக நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்தால் அவர்கள் வாழ்க்கை சூரியனைப் போல பிரகாசிக்கும் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலே நிம்மதியோடு வாழ்வார் நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்கள் அன்பு மகளுக்கு அமையும் ரொம்ப கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்க லக்கணத்து மேல விழுது வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது அன்பர்கள் வாழ்க்கையை உயர்த்த இருக்கிறது அந்த குரு பயிற்சியும் இந்த பெண்ணுக்கு உதவ போகிறதுமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க சரண்யா மேடம் நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் நம்மளுடைய பெரிய ஃபேனிங் மேடம் மேம்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறதுமா அது உங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும் அரசு வேலை எதிர்பாருங்க நல்லபடியா அமையும் அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி சுதாமா வணக்கம் நேரும் நில நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம்மாணி சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க பாலகு ஓகே அவருடைய டேட் ஆப் பர்த் ஒன்னு ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு தொண்ணூற்றி இரண்டு ஓகே பிறந்த நேரம் ஆமா

அவங்களுடைய அன்பு மகன் புதன்கிழமை விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்திருக்காரு பாருங்க இயற்கையில அவருக்கு வந்து சில பிடிவாதங்கள் இருக்கு சில கொள்கை பிடிப்புகளும் இருக்கு இப்போ இவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னா கோபத்தை தவிர அப்படின்ற ஜாதகம் சொல்லுது எந்த வகையிலும் கோபமோ பிடிவாதமோ இல்லாதபடி இவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டியது உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் கடமை சரிங்களா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுடைய இறுதி இருபத்தி ரெண்டுல நல்ல வேலை அமைய ஆரம்பிச்சிடும் நீங்க அதை பத்தி எந்த வகையான கவலையும் உங்களுக்கு வேண்டாம் நல்ல வேலை அமையும் திருமணம் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறும் அப்படின்னு இருக்கு வாழ்க்கை துணைவி இவர் வாழ்க்கையை அருமையாக சீர்படுத்துவார் ஒரு நல்ல துணைவியாக அமைவார் வாழ்த்துக்கள் சார் தேய்விரை பிரதோஷம் தேய்ந்த எங்கள் வாழ்வை மிளிரச் செய்யுமா அருமையான கேள்விங்க அதாவது தேய்பிரை பிரதோஷம் தேய்ந்த எங்கள் வாழ்வை செய்யுமான்னு செய்யுமா அந்த பிரதோஷத்துடைய ஒரு அடிப்படை தன்மையை தெரிஞ்சுக்கணும் சிவபெருமான் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலே போராட்டம் நடைபெறுகிற போது அந்த ஆலகால விஷம் விஷத்தை உண்டு உலகை காக்கிறார் அப்படி உலகை காத்த தினம் தான் பிரதோஷ தினம் ஆகவே ஆலகால விஷத்தையே அவர்களுக்காக சிவபெருமான் உண்டு இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையுடைய துன்பங்களை எல்லாம் போக்க மாட்டாரா ஆகவே நம்முடைய நதிவுற்ற வாழ்க்கையை கண்டிப்பாக பிரதோஷ தினம் மிழ செய்யும் அதில் சந்தேகம் இல்லை அதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த சிவனை எப்படி வழிபடணும்னு இருக்குமா பிரதோஷ நேரத்துல நந்தியுடைய இரண்டு கொம்புகள் வழியாகத்தான் சிவனை பார்த்து வழிபட வேண்டும் அப்போ அற்புதமான பலன் கிடைக்கிறது அதே போல அன்னைக்கு பிரதட்சணம் வருவது கூட சோமசூத்திர பிரதட்சணம்னு பேர் சோமசூத்திர பிரதட்சணம் சொல்றாங்க அந்த பிரதட்சிண முறையில வந்து வழிபடணும் மாலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம் அந்த பிரதோஷ நேரம் அந்த நேரத்துல வழிபடணும் எப்படி என்ன லாபம் இருக்கு மனிதர்கள் இதைத்தான் கேட்கிறாங்க

இறைவன் எல்லா நலன்களையும் வாரி வழங்குவார் அற்புதமான ஒரு பிரதோஷ தினம் வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமை வருகிறது அன்பர்கள் அருள் கூர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோமவார பிரதோஷம் இன்னும் கூட சிறப்பு இல்லைங்களா சார் ஒரே ஒரு சந்தேகம் பிரதோஷம் அணிக்கு நந்தி காதல போய் நம்ம வேண்டுதல் சொன்னா அவர் டேரக்டா சிவபெருமானிட்ட கன்வே பண்ணுவாங்கன்னு உண்மைதானா அதாவது நந்தி வந்து எப்பொழுதுமே தியானம் செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமானை நோக்கி ஆகவே அந்த தியானம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு பவர் அதிகம் இல்லீங்களா அப்ப அவர் என்ன செய்கிறார் நமக்காக அவர் தியானம் செய்கிறார் அவருடைய காதுகளில் சென்று நம்முடைய குறைகளை சொல்கிற போது நமக்காக அவர் தியானம் செய்கிறாரே நம் குறைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானிடம் நந்தி முறையிடுவார் அவர் முறையிட்டால் சிவபெருமான் கண்டிப்பாக நம் துன்பங்களை தீர்ப்பாரா இல்லையா அதற்காகத்தான் நந்தி வழியாக வழிபடுங்கள் நந்தியுடைய காதுகளில் சொல்லுங்கள் என்று சொல்கிறோம் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

இறந்த நேரம் அப்படின்னு சொல்லி மேம் ஆனா கிருத்தய நட்சத்திரம் டிசம்பர் ராசி ஓகேமா என்ன கேட்கறதும் இனிக்கு உங்க அன்பு கணவருக்காக தொழிலும் சரியா நடக்க மாட்டேங்குதுங்க மேம் வீடு மாத்தலாம்னாலும் அதுவும் வீடும் அமைய மாட்டேங்குது ஆமா கவலையே படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரம்மா கேக்கலாம் அம்மா வணக்கம்மா சார் வணக்கங்க சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கேங்க சார் அதாவது உங்களுடைய கணவருடைய டேட்டா பொருள் சொல்றீங்க இல்லீங்களா அது வந்து தவறா இருக்கு சரிங்களா அந்த டேட் ஆஃப் பர்த் உடைய சொல்லக்கூடிய அமைப்பும் அதோடைய நட்சத்திரமும் பொருந்தி வரலமா அன்னைக்கு வந்து அவருக்கு உத்தர நட்சத்திரம் வருகிறது நீங்க சித்திரை நட்சத்திரம் சொல்றதுனால இரண்டு நாள் தள்ளி தான் சித்திரை நட்சத்திரம் வரும் அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்மா பிரசனம் பாத்துக்கிடுறோம் அந்த பிரசனத்தின் வாயிலாக உங்கள் கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் தோழி என்ன கேட்டாங்க கணவருக்கு வந்து தொழில் சரியா இல்ல குடும்பத்துல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில மிக சிறப்பான மாற்றங்கள் உருவாவதற்கு என்ன செய்யணும் வெள்ளிக்கல நீங்க வந்து உங்க வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கம்மா வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிட்டு வரணும் அப்படி செய்து கொண்டு வந்தால் பன்னீரினால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வந்தால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் குடும்பத்தில் பொருளாதார உயர்வும் சித்திக்குமா உங்க கணவனுடைய வாழ்க்கை முன்னேறும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் செய்து பாருங்கள் வெற்றி காணுங்கள்

குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்கிறது அந்த வில்வ மரத்தையும் வன்னி மரத்தையும் சுற்றி வருகிற போது வம்பு வழக்குகள் சிக்கல்களில் எல்லாம் எது மாட்டிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அந்த வழக்குகளிலிருந்து விடுபடுகிறோம் பண கஷ்டம் தீர்கிறது பண மழை புழிகிறது ஆகவே இந்த வில்வ மரத்தையும் வன்னி மரத்தையும் தினந்தோறும் இருபத்தி ஏழு முறை சுற்றி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம்

ஓகேங்களா ஓகே பிறந்த நேரம் சொல்லுங்க விக்னேஷ் தம்பிக்காக வந்து ஜாபே சரியா வேலையே அமையமாட்டேங்குது மேடம் கவலையா சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு சார் இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம் வணக்கம்மா அதாவது கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் வருது இல்லீங்களா அதாவது இவருடைய ஜாதகத்துல ஒரு மன குழப்பம் இருந்துகிட்டே இருக்குமா வாழ்க்கையில நம்ம நல்லா ஜெயிச்சு வரலாம் ஒரு தெளிவு இருந்தால் ஜெயிச்சுக்கிட்டு வரலாம் தம்பியுடைய ஜாதகத்துல ஒரு மன குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அவரை கொஞ்சம் தினந்தோறும் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லுங்கம்மா இந்த மன குழப்பம் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்துருவோம் சரிங்களா ரெண்டாவது இவருக்கு என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல நல்ல வேலை வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கும் அந்த வேலையில இருந்துட்டு திரும்ப ஒரு வேலை மாறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு செல்லக்கூடிய வேலையில நிரந்தரமா இருப்பாரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாருன்னா தைரியமா பதில் சொல்லணும் பாருங்க அந்த தைரியத்தை மனதிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை சொல்லுங்க இவருக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது நல்லா இருக்க போறாரு என்னுடைய வாழ்த்துக்கள் அடைய பேருக்கு நன்றி சார் டிப் ஃபார் தி டே எங்களுக்காக ஒரு விளக்கம் சொல்லுங்க அதாவது மனிதர்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிமா அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு நாம என்ன செய்யணும் அடிப்படையா இருக்குமா ஒரு விஷயம் முதல்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிகழ்ச்சியில தினந்தோறும் காலையில் விளக்கேற்றங்கிறோம் வீடு வாசலை தெளிக்கக்கூடிய பழக்கம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்தது இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் அந்த வீடு வாசலை தெளித்து வீட்டு வாசல்ல கோலம் விடணுமா அப்படி கோலம் எடுக்கிற போது கோல பொடியை பயன்படுத்தாம பல பேருக்கு பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்துறாங்க அந்த சுண்ணாம்புகள்ல பயன்படுத்தக்கூடாது நாம் கோலமிடுவது கூட ஒரு தர்ம நெறியாக முன்னோர்கள் வகுத்தார்கள் நல்ல அரிசி மாவுனால கோலமிடணும் அதை எறும்புகள் உண்டு அந்த எறும்புகள் வாழ்த்தும் நமக்குத்தான் உயிர் இருக்குன்னு இல்லை சிறு ஜீவன்கள் அவைகள் அப்போ அவைகளுக்கு உணவளிக்கணும் அதனுடைய தாத்யத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் அப்படி கோலமிடுதலை சொன்னார்கள் அப்படி வீட்டு வாசலில் கோலமிடுதல் வீட்டிற்கு உள்ளே பூஜை அறையில் கோலமிடணும் இடணும் விளக்கு விளக்கேற்றணும் அந்த விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றணும் அதில் என்ன லாபம்னா நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய கிரகக்கோளார்கள் எந்த கிரக இருந்தாலும் நீங்கும் அப்படி விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள் ஏற்றினே நல்விளக்கு எந்த குடிவழங்கை என்று சொல்லி ஏற்றி வாருங்கள் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் நேரடியாக எங்களுடைய ஆலோசனை தேவைப்பட்டால் சென்னை டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன நேரடியாக எங்களை சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்